தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையில இயேசுவின் நாமத்தில் அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று திருச்சபையோடு சேர்ந்து நற்செய்தியாளர் புனித திருத்தூதர் மத்தேயினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மத்தேய நற்செய்தி 9:9 இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேய என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் புரிந்து கொண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கல்ல நோயிற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார். அன்பர்ந்தவர்களே, அல்பியின் மகனான மத்தேயு இயேசுவை பின்தொடர்ந்த பொழுது ஒரு 30 இளைஞனாக இருந்தார். அனைத்து திருத்தூதர்களை விட நல்ல வசதியான ஒரு வேலையில் அமர்ந்திருந்தார். ரோமியருக்கு வரி தண்டி கொடுக்கின்ற டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். அதனால யூத மக்கள் ஒரு யூதனையே புறவினத்தானுக்கு வரி பிரித்து கொடுப்பதால் பாவி என்று நினைத்தார்கள். அதனால அவங்களை எந்த விதத்திலையும் இங்க பொருள்படுத்துறதில்ல, புறம்பாக்கி வைத்திருந்தார்கள். மனதளவில் மத்தேயு காயப்படுத்தப்பட்டார். சபிக்கப்பட்டவராக சங்கடத்துடன் வாழ்ந்து வந்தார். இப்போதுதான் இயேசுனுடைய அழைப்பு வருகிறது. அவர் வரி தண்டி கேட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அந்த வழி போகும் பொழுது இயேசு, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களும் தாழ்நிலையிலும் என்று கருதப்படுவவர்களும் தன்னை இகழும் வேளையில் எல்லாராலும் மதிப்பு பெறுகின்ற ஒரு ராபி உம்மை அழைக்கிறார் என்று மகிழ்ச்சி அவருக்கு. அந்த மகிழ்ச்சியில திக்குமுக்காடி போனார். அப்பொழுது அவர் வீட்டில் ஒரு விருந்து வைக்க போறேன், வாங்க ஆண்டவரே அழைக்கிறார். பரிசேய கும்பல் சும்மா விடுமா? இயேசு பாவிகளோடும் வருதண்டுவோரோடும் உணவருந்துவதை பார்த்து உள்ளம் குமுறியவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் சீடன் கேட்டார்கள். பாவிகளோடு எப்படி உங்க போதகர் உண்ணலாம் என்று கேட்டபொழுது இயேசு தன்னுடைய பணியினுடைய இலக்கை ரொம்ப தெளிவாக சொன்னார். நோய் அற்றவருக்கல்ல நோயிற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று இயேசு மொழிந்தார். இந்த மத்தேயு எங்கெல்லாம் நற்செய்தி பரப்பினார் என்று பல கருத்துக்கள் நிறுவுகின்றன. இருப்பினும் முதலில் யூதையா, பின் எத்தியோப்பியா, தொடர்ந்து பெர்சியா, அன்பின் பார்த்தியா மற்றும் எகிப்தில் நற்செய்தி அறிவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தில் இருந்தபோது அங்கிருந்த அரசனின் மகன் இறந்தான். இயேசுவின் பெயரால் அவனுக்கு மத்தேயு உயிரளித்தார். அதேபோல அந்த நாட்டு இளவரசி இபிசினா தொழுநோயால் துன்புறுத்தப்பட்ட பொழுது அவளையும் குணமாக்கினார். மத்தேயு தாம் எழுதிய நற்செய்தியை 70-80 இடையில் எழுதியிருப்பார் என்று சொல்கிறார்கள். கிரேக்க மொழி பேசும் யூதர் நிறைந்த அந்தியோக்கியா போன்ற நகரங்களில் யூத கிறிஸ்தவர்களுக்கும் பிறநத்த கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது இவர்களுக்கு அவ்வப்போது சிக்கல்கள் இருந்தன. மேலும் யூதர்களின் துன்புறுத்தலால் யூத கிறிஸ்தவர்கள் மனம் தளர்ச்சியுற்றார்கள். அவர்களை திடப்படுத்துவதற்காக மத்தேயு இந்த நற்செய்தியை எழுதினார்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 90 மத்தேயு தமது மக்களுடன் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது பீடத்திலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு மத விரோதிகளால் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். பெர்சியாவில் இது நடந்ததாக நம்பப்படுகிறது. புனித அத்தனாசியாஸ் புனித மத்தேயுவின் திருப்பண்டங்களை ரோமிற்கு எடுத்து கொண்டு சென்றார். இவை சலேர்னோ என்ற பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இன்றும் அங்குதான் இருக்கின்றன. ஆகவே பாவியாக யூதர்கள் கருதிய அந்த மத்தேயு இன்று அனைவராலும் வணங்கப்படக்கூடிய புனிதராக உயர்ந்து நற்செய்தி பணியாளராக திருத்துவதராக நிற்கின்றார். நாமும் அவரிடம் அன்றாடுவோம். அப்பா தந்தையே, உமது அழைப்பிற்கு இணங்கி யாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின் சென்ற மத்தேயுவை நாங்களும் பின்பற்ற புரியும். இந்த உலக காரியங்களை விட்டுவிட்டு உமது வார்த்தையில் நிலைத்திருந்து உம்மை மயன்படுத்துகின்ற பணியை செய்ய எங்களுக்கு ஊக்கத்தை தருவீரா. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லா வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.